7 தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். முத்துக்காலத்தி தெருவில் உள்ள முத்து விநாயகர் துணை, மதுரவீரன் சாமி துணை, தேம்பாடி அம்மன் துணை, ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் துணை, அங்காள முருகன் துணை, ரங்கநாத பெருமாள் துணை, ஆனந்த மங்கலத்தில் உள்ள ஆஞ்சநேயர் துணை, இந்திரா துணை, செல்லமுத்து துணை. பிளவ வருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி 12/9/2021 ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு என்றாலே சூரியன் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். சூரியன் என்றால் நம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு சமம். நம்முடைய அப்பாவும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் வருகிறார் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். சூரிய உதயம் காலை 6:06, சூரிய அஸ்தமனம் மாலை 6:12. தேய்பிறை சஷ்டி திதி இன்று இரவு 8:05 வரை உள்ளது. பின்னர் சப்தமி திதி ஆரம்பமாகிறது. விசாக நட்சத்திரம் பகல் 1:10 வரை உள்ளது. பின்னர் அனுச நட்சத்திரம் வருகிறது. மரண யோகம் இன்று நாள் முழுவதும் இருப்பதால் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. யோகம் சரியில்லை, அதனால் வந்து இன்றைக்கி எந்த ஒரு காரியமும் நம்ம செய்ய வேண்டாம். டாக்டரையும் பார்க்க வேண்டாம், வக்கீலையும் பார்க்க வேண்டாம், அப்புறம் வந்து புதிய தொழிலும் துவங்க வேணாம், பால் காய்ச்சல் எந்த வேலையும் இன்றைக்கி செய்ய வேணாம். ஃபுல்லாக வந்து மரண யோகம் இருக்குது இன்றைக்கி நாலு புறம். கவுளவம் தைதி என்பது இன்றைக்கி கரணம். ராகு காலம் மாலை 4:30-6:00 வரை உள்ளது. யமகண்டம் காலை 12:00-1:30 வரை உள்ளது. குளிகை நேரம் பிற்பகல் 3:00-4:30 வரை உள்ளது. நல்ல நேரம் காலை 6:15-7:15 வரை உள்ளது. மாலை 3:00-4:00 வரை உள்ளது. அதாவது பிற்பகல் நல்ல நேரம். இப்போ நல்ல நேரத்தில் மட்டுமே நம்ம நல்ல விஷயங்களை செய்கிறோம், ஆரம்பிக்கிறோம், போகிறோம். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்க போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல, அது வேண்டாம். அதனால் இன்றைக்கி நல்லா இருக்காது. அதனால் இன்றைக்கி வந்து காலபைரவரை வணங்குறத வச்சுக்கோங்க. முதல்ல காலபைரவர் வந்து வணங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. என்னென்னா காலபைரவர் தான் நம்மளுடைய காலத்தையும் நேரத்தையும் மாற்றி நம்மளுக்கு நன்மைகளை அள்ளி வழங்குபவர். சந்தோஷம் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய செயல்களில் வெற்றியை கொடுப்பவர். நம்முடைய கோரிக்கைகளை எண்ணங்களை வேகமாக செய்து கொடுக்கக்கூடியவர். அவர் நேரடியான சிவனுடைய அம்சம் காலபைரவர். அந்த காலபைரவர் வந்து நம்ம வணங்க வேண்டிய நேரம் வந்து குளிகை நேரம். அந்த குளிகை நேரத்தில் நமக்கு எத்தனை வயசு இருக்கோ அத்தனை மிளகு எடுத்துக்கங்க, ஒரு சிவப்பு துணி எடுத்துங்க, அதில் வச்சுக்கோங்க, அதை திரியா ஆக்கிக்கிங்க, சரி பண்ணிக்கிங்க, அதை உருவாக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து இழுப்பெண்ணெய் வாங்கிக்கிங்க, தேங்காய் இல்லைன்னா பூசணிக்காயில் அந்த இழுப்பெண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்ச திரிய வச்சு காலபைரவருக்கு விளக்கேற்றுங்க. அப்படி விளக்கேற்றும் போது காலபைரவருக்கு ரொம்ப பிடிச்சது வில்வம். வில்வம், செவ்வரளி, அருகம்புல், புணுகு இதெல்லாம் வாங்கி அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த தீபத்தை ஏற்றி தினமும் குளிகை நேரத்தில் காலபைரவருக்கு இந்த தீபம் ஏற்றி இப்போ நம்ம சொன்ன பொருள்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள். அதோட உடம்பில் சிவப்பணுக்கள் குறைஞ்சிருக்கிறவங்க, அதாவது ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய சிவப்பணுக்கள் குறைஞ்சிருக்கவங்க அவரைக்காயும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க புடலங்காயும், மூளை இதயத்தில் பிரச்சனை உள்ளவங்க மாதுளம்பழத்தையும் வாங்கி இப்போ நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது இதையும் சேர்த்து வெத்தலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா, அப்போ இதையும் சேர்த்து கொடுங்க. அப்போ அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் கூடும், அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரும், மூளையிலையும் இதயத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும். அதாவது இதை பண்ணால் உடனே டாக்டரை பார்க்காம நோய் தீர்ந்துருமானு கேட்க வேண்டாம். 50 விழுக்காடு வந்து மருத்துவர்கிட்ட இருக்குது நம்ம நோய் குணமாகிறது. 50 விழுக்காடு வந்து நம்ம கும்பிடக்கூடிய கடவுள்கிட்ட இருக்குது. அதனால் கடவுள் பாதி கட்டம் பாதி, அதாவது கடவுள் பாதி மருத்துவர் பாதி அப்படி தான் சொல்லணும். அது ரெண்டையும் பண்ணும்போது நம்ம வந்து சீக்கிரம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாங்கிறதுக்காக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இதை செய்யாமல் மருத்துவர்கிட்ட பார்த்தாலும் நோய் நீண்ட நாள் நீடிக்கும். இதை செஞ்சு நம்ம வந்து நோய் மருத்துவரை பார்க்கும்போது நம்முடைய நோய் வந்து பூரணமாக குணமாகும். அது மட்டும் இல்லை, நம்முடைய கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறும்போது உடம்பில் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய உணவு மனசில் இருக்கிற பிரச்சனைலாம் போயிடும். அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு குளிகை நேரத்துலையும் ஒவ்வொரு நாளும் குளிகை நேரத்தில் இந்த தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்கள். ஒரே ஒரு கோரிக்கை வைங்க, 48 நாள் வைங்க, உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், வெற்றி கிடைக்கும், நினைத்தது நடக்கும், வச்சது விளங்கும், தொட்டது துளங்கும்,
இதை காலபைரவர் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு தினமும் ஒரு கோரிக்கை வச்சு இந்த தீபமெற்றி நீங்கள் வணங்கி வாங்க, நீங்கள் நினச்சது நடக்கும். இது இன்றைய குளிக நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். அது ஒவ்வொரு நாளும் பதிவு பண்ணுறேன், ஏன்னா அது நிறைய பேருக்கு வந்து தெரியலங்கிறதுனால தினமும் பதிவு பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் இன்றைக்கி சஷ்டி விரதம், சஷ்டி திதி இருக்கிறதுனால சஷ்டி விரதம் இருங்க. முருகனுக்கு வந்து விரதம் இருந்து அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். அவருக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க வந்து சிவப்பு துணி துவரை வாங்கிக்கிங்க, செவ்வரளி பூ வாங்கிக்கிங்க, தாம்பூலம் வாங்கிக்கிங்க, வெட்டிலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் கூடிய தாம்பூலம் வாங்கிக்கிங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. அவருடைய மூலஸ்தானத்துலேயும் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு, நெய் தீபம் ஏற்றுறதுக்கு பசு நெய் வாங்கி கொடுங்க, இன்னும் சிறப்பான பலனை தரும். இதெல்லாம் வச்சுட்டு உங்கள் உடம்புல இருக்க நோய் நொடியெல்லாம் தீரணுன்னு வேண்டிக்கிங்க, ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும்னு வேண்டிக்கிங்க. அப்புறம் உங்கள் வீடு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலோ அதையும் வேண்டிக்கிங்க, அதை தீர்த்து வைப்பார். அப்புறம் வண்டி வாகனம் வாங்கணும்னு வேண்டிக்கினீங்கன்னா அதையும் வாங்கிக்கிங்க, அதன் மூலம் காசு வரணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வேண்டிக்கிங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் இந்த முருகனுக்கு இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணி நீங்கள் அர்ச்சனை பண்ணி அந்த வேண்டுதலை போட்டு நீங்கள் உங்கள் காரியத்தில் வெற்றி அடையணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து சூரியனுக்குரிய நாளாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை. இந்த 4.5 வர்றது ராகு காலம். இந்த ராகு காலத்தில் வந்து நாகதோஷ பரிகாரம்ன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாகதோஷ பரிகாரங்கிறது வந்து காலசர்ப்ப தோஷன்னு சொல்லுவாங்க, நாகதோஷன்னு சொல்லுவாங்க. லக்னத்திலேயோ ராசியிலோ, அதாவது சந்திரன் இருக்கிற வீட்லேயோ இல்லை லக்னம் இருக்கிற வீட்லேயோ ராகு கதிர் இருந்தால் முன்ஜென்ம சாபக்கேடுன்னு சொல்லுவாங்க, நாகதோஷன்னு சொல்லுவாங்க, காலசர்ப்பு தோஷன்னு சொல்லுவாங்க. இது இருந்ததுன்னா என்னாகுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 32 வரையிலும் நல்லதே நடக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லாம் இருக்கும், எதுவுமே இல்லாத மாதிரி அலைஞ்சி திரியுவாங்க. படுக்க இடம் இல்லாமல், திங்க சாப்பாடு இல்லாமல், போட்டுக்க துணி இல்லாமல், ஈவன் டீ குடிக்க கூட வழி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்கெல்லாம் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நாகதோஷம் பரிகாரம் பண்ணிக்கிங்க. ராகு ராகு கேதுங்கிற ரெண்டு கிரகத்துக்கும் வந்து நான் சொல்லக்கூடிய பொருள்லாம் வாங்கிட்டு போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கோ இல்லை ராகு கேது ஆதிக்கம் உள்ள சிவன் பார்வதி உள்ள கோயிலுக்கோ போயிட்டு நாகதோஷத்தை நாகம் வாங்கி அர்ச்சனை பண்ணிக்கிங்க. அது என்னென்னா ராகுக்கு, அதாவது ராகு பவனுக்கு கருப்பு துணி வாங்கிக்கிங்க, தோளோட கருப்பு உளுந்து வாங்கிக்கிங்க, வெற்றிலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் வாங்கிக்கிங்க, ஒரு தலை நாகம் வாங்கிக்கிங்க வெள்ளியில், இல்லைன்னா உங்கள் வசதி என்ன இருக்கோ அதை வாங்கிக்கிங்க, பித்தளையோ செம்பம் வாங்கிக்கிங்க. அப்படி கேது பகவானுக்கு வந்து கலர் கலர் துணியாக இருக்கணும், கலர் கலர் பூ பூட்ட துணியாக இருக்கணும். அது வந்து நீங்கள் டெக்ஸ்டைலில் கேட்டிங்கன்னா, அதாவது துணி கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிங்க. கொள்ளு தோளோடு வாங்கிக்கிங்க, வெத்திலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிக்கிங்க. இப்போ நாகம் வந்து 5 தலை நாகம், செம்புலியோ இல்லை வெள்ளியில வாங்கிக்கிங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ராகு கேது ஆதிக்கம் உள்ள ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தியிலோ இல்லை காளஹஸ்தி போனீங்கன்னா அவங்களே வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நவகிரகத்தில் இருக்கிற ராகு கேதுக்கு பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா சென்னையில் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய செண்பகாம்பிகை எம்பாள் சமேத திருவேற்றி சிவபெருமான் கோயிலில் போய்ட்டும் இந்த நாகதோஷ பரிகாரம் பண்ணிக்கலாம். கும்பகோணத்தில் பக்கத்தில் திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சாமிக்கு ராகு காலத்தில் இந்த ராகு பரிகாரம் பண்ணலாம். கேது பகவானுக்கு வந்து கீழே பெரும்பள்ளம்னு சொல்லக்கூடிய சீர்காழி திருவன்காட்டிலேருந்து 8 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு இந்த நான் சொன்ன பரிகாரம்லாம் போயிட்டு வாங்கி பண்ணலாம். அது செவ்வாய்க்கிழமை காலையில் 9:30 கீழே பெரும்பள்ளம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் 4:30 ராகு பகவானுக்கு அதாவது திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சாமிக்கு பண்ணணும். இங்கே திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய செண்பகாம்பிகை எம்பாள் சமேத திருவேட்டீஸ்வரருக்கோ இல்லை காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய ஞானபிரசன்னாம்பிகை எம்பாள் சமேத காளஹஸ்தீஸ்வரருக்கோ ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யும் பொழுது, அப்புறம் திருப்பாம்பரம்னு ஊர் இருக்குது கொள்ளி, இது கும்பகோணம் பக்கத்தில், அங்கேயும் போயிட்டு ராகு கேது பரிகாரம் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாளில் ராகு காலத்தில் பண்ணும்போது சூரியனும் ராகும் சேர்ந்துருக்கனால வர்ற பிரச்சனையோ இல்லை கேதும் சந்திரனும் சேர்ந்துருக்கனால பிரச்சனையோ இல்லை ராகு கேது என்னென்ன கிரகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளையோ தீர்த்து காலசர்ப யோகத்தையும் முன்ஜென்ம சாபக்கடையும் நீக்கி யோகம் போகம் ஞானம் மோட்சம் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுத்து மனிதர்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு காலசர்ப்ப தோஷத்திலிருந்து விமோசனம் அடைய இதை நீங்கள் இன்று செஞ்சு கொள்ளலாம், இதை நீங்கள் செய்யலாம். அதே சமயத்தில் இது நரசிம்மர் இருந்தாருன்னா காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 அவருக்கு உப்பு மிளகு துளசி வாங்கி போடுங்க. அதன் மூலமும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும், மனசில் இருக்க நோய் தீரும், உடம்பில் இருக்கிற நோய் தீரும், மனசில் இருக்க துன்பம் போகும்.
அதை துளசி மூலம் நமக்கு நல்லது கிடைக்கும். உப்பு வந்து நம்ம உடம்பு மனசில் இருக்கக்கூடிய துன்பத்தெல்லாம் கரைக்கும். உப்பு அவருக்கு போடும்போது உப்பு கரைய நம்மளுடைய துன்பம் குறையும். இந்த மிளகை வந்து இந்த பெருமை நரசிம்மருக்கு கொடுக்கும்போது அந்த மிளகு எப்படி அவர்கிட்ட போய் நம்ம சேர்க்குறோமோ அதை போல் உடம்புல நோயெல்லாம் உதிர்ந்து போகிறதுக்காகவும் 9 ஞாயிற்றுக்கிழமை நரசிம்மருக்கு உப்பு மிளகு துளசி போட்டு வணங்கி வந்தீங்கன்னா காலையில் 9 மணிக்குள்ளே பண்ணிங்கன்னா நோய் நீங்கி துன்பம் நீங்கி பேரானந்தம் பேரொருள் பெரும்பளவு ஈஸியாக கொடுப்பார் நரசிம்மர். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். மேற்கு வடமேற்கு வந்து சூளை வார சூளையாக இருக்குது. காலையில் 10:24 வரலாம் இருக்குது. அந்த வார சில முடியறதுக்குள்ளே நம்ம வெளியே போகணுன்னா பரிகாரமாக கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு போங்க. காரியத்தடை நீங்கி வெற்றியோடு வீடு திரும்பலாம். சந்திராசிரமம் வந்து அசுவினி 3ம் பாதம் 4ம் பாதத்துக்கும் பரணி 1-2ம் பாதத்துக்கும் இருக்கிறது. மேசராசிக்கு வருது. இந்த மேசராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சந்திராசிரமம் உள்ளவங்க இப்போ வந்து பசுவுக்கு வந்து வெள்ளம் அகத்திக்கீரை கரும்பு அருகம்புல் வாழைக்காய் அகத்திக்கீரை மற்ற வேறு காய்கறிகளும் சேர்த்து கொடுக்கலாம், கீரைகளும் சேர்த்து கொடுக்கலாம். ஒன்று இதை செஞ்சுட்டு போங்க. அது இல்லை அப்படின்னா நவகிரகத்துக்கு சந்திரனுக்கு பச்சரிசி வெள்ளை துணி வெத்தலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் தாம்பழம் வச்சு மல்லிகைப்பூ இல்லைன்னா முல்லைப்பூ வாங்கி கொடுத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு போங்க நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனுக்கு. அதுவும் செய்ய முடியலன்னா பெருமாளுக்கு வந்து வெள்ளை துணி பச்சரிசி வாங்கி கொடுங்க, துளசி வாங்கிக்கிங்க, டைமண்ட் கல்கண்டு வாங்கிக்கிங்க, ஏதாவது பழம் வாங்கிக்கிங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு போகும்போது அந்த கல்கண்டை வந்து பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு போங்க. இந்த மூணில் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போனீங்கன்னா சந்திராசிரமத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்தும் கடகலக்குன்னு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கெடுதல் செய்யக்கூடிய அந்த கெட்டதிலிருந்தும் நீச்சம் பெற்ற விருச்சகராசி விருச்சகலக்குனக்காரங்கள் அவங்களும் இதை பண்ணலாம் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணலாம். ஏன்னா 3 பரிகாரத்தில் ஏதோ ஒன்று பண்ணலாம். அவங்க கூட இன்றைக்கி பண்ணாங்கன்னா நல்லது தான் கிடைக்கும். அதை நீங்கள் பண்ணி நீங்கள் சந்திராசிரமத்தினால் இருக்க பிரச்சனைகள்லேருந்தும் சந்திரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்து எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லோரும் பெற்று எல்லோரும் இன்பமாக இருக்கணும். இந்த பரிகாரத்தின் பண்ணுறது மூலம் நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமுறையும் வாழ்கிற வரைக்கும் இருக்கணுங்கிறதுக்காகவும் இதை நான் சொல்கிறேன், தினந்தோறும் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எண்கணிதப்படி பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்றுனா சூரியன். உலகத்தில் வந்து சூரியன் தான் முதல் கடவுள். அப்பா அதாவது நவகிரகத்தில் அப்பான்னு சொல்லுவோம், நம்ம குடும்பத்தில் அப்பாவுக்குன்னு சொல்லுவோம். அப்பா வந்து கடவுளே நேராக வந்த மாதிரி சொல்லுவான். சூரியனுடைய ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி முடியெல்லாம் கொட்டிப்பிடும், கோபம் வரும், பிடிவாதம் வரும், உடனுக்குடன் உணர்ச்சி வசப்படுவாங்க. அவங்களுக்கு ஏற்றம் மட்டும்தான் தெரியும், அதாவது வளர்ப்புறை மட்டும்தான் சூரியனுக்குங்கிறனால அவங்க வளர்ந்துக்கிட்டே போவாங்க. 28ம் தேதி பிறந்தவங்க, 1ம் தேதி பிறந்தவங்க, 19ம் தேதி பிறந்தவங்களாம் இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் வர்றாங்க. இவங்க கோபத்தை குறைச்சி அமைதியும் நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்கணும். அதே சமயத்தில் சூரியனுக்குரிய பரிகாரமும் செய்யணும். சூரியன் வந்து துளாராசி துளா லக்னத்துக்காரங்களுக்கு அது சரியில்லை. அவங்க வந்து சூரியனார் கோயில் ஆடுதுறையில் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. 9 கிரகத்துக்கும் அந்த கோழி வினை தீர்த்த விநாயகருக்கும் 10 அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. தானியம் நவதானியம் நவத்துணிலாம் வச்சு கொடுப்பாங்க. அர்ச்சனை தாம்பூலம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா இங்கே சென்னைக்கு பக்கத்தில் ரெட்டி ஹில்ஸ்லேருந்து ஞாயிறுங்கிற ஊர் இருக்குது, அங்கே இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு சிவப்பு துணியும் கோதுமையும் வாங்கி வெட்டிலை பார்க்க தேங்காய் வாழைப்பழம் கொடுத்து தாம்பழம் கொடுத்து சிவப்பு கலரில் பூ வாங்கிக்கிங்க. அதாவது செம்பருத்தி பூவோ இல்லை செவ்வரளி பூவோ கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். அது காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே பண்ணலாம். மாலையில் 8லேருந்து 9 மணிக்குள்ளே பண்ணிங்கன்னா சூரியனால் வர பிரச்சனைங்க, சூரிய திசை புத்தினால் வர பிரச்சனைகள் இருந்தும் சூரியன் பாதகமாக இருக்கக்கூடிய துளாலக்குன்னு துளா ராசிக்காரங்களுக்கும் சூரியன் நீசமாக இருக்கக்கூடிய அந்த துளா ராசிக்காரங்கள் தான் அவங்களுக்கும் இது நன்மையை கொடுக்கும். இந்த நாளில் வந்து ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லி அகத்தியர் எழுதுன்னு ஒன்று இருக்குது. அது காலையில் சூரியன் உதயமாகிறது 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் சூரியனை போய் உட்காந்து அந்த ஆதித்ய ஹிருதயம் தினமும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமும் எல்லா வளமும் எல்லாமே கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதை தான் வந்து ராமேஸ்வரத்தில் இப்போ ராமேஸ்வரத்துக்குள்ள ராமநாத சாமியும் அதை படித்து தான் வந்து ராவண வதம் பண்ணார், அதை படித்து தான் நல்ல நிலைமைக்கு வந்தார், அதை படித்து தான் வந்து உங்களுக்கு வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் போலாம் ஆதித்ய ஹிருதயம் பண்ணதுக்கப்புறம் தான் உடல் பலம் மனபலம்லாம் வந்தது. அது மாதிரி நமக்கு உடல் பலம் மனபலம் வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதயமாகறதுக்கு முன்னால் ஆதித்ய ஹிருதயம் படிங்க. அது அகத்தியர் எழுதுனது, இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் பயன்படுத்தி எல்லாரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இந்த உலகத்தில் எல்லாம் நன்றாக இருக்க இதை பயன்படுத்திங்க. இன்றைக்கி கீழ் நோக்குனால் சம நோக்கு நாள்னு 2 நாளும் இருக்குது. ஆனாலும் நீங்கள் எந்த காரியமும் இன்றைக்கி செய்யக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி 4 முழுக்க வந்து என்னென்னா 4 முழுக்க மரண யோகம் இருக்குன்னா எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அதனால் இன்றைய விஷயத்தை இன்னையோடு முடிச்சுட்டு நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.